சார். சார் ப்ளீஸ் நான் சொல்றத இவங்க கேட்கவே மாட்டேன்றாங்க சார். என்னோட செய்ய அங்க எரிச்சிட்டாங்க சார். அரே சுப். சப்ஜி ஏய் உன் பேர் என்ன? சார் ஜெயவை எரிச்சிட்டானுங்க சார். சார் என்னோட ஒய்ஃப் விவேகானந்தா செல்லகிட்ட நிக்குது சார். சார் சீக்கிரம் போகணும் சார். உன் பேர் என்னான்னு கேட்டேன். சார் ஒய்ஃப் பிரெக்னன்ட் சார். ஏய் பேர் சொல்ற. ஜிப்சி. ஜிப்சி அப்படியா? நீ முஸ்லீமா? போல் ரே கே தூ முஸ்லமான ஹே ஃபிர் இந்து இல்ல கிறிஸ்டினா? அப்பனா யார் நீ? எந்த அமைப்பை சேர்ந்தவன்டா நீ? சலை எல்லா கலவரத்தையும் நீ தான் பண்ணியா? சார் நான் மனுஷன் சார். சார் சொல்லி போடும் சார். சார் உங்களுக்குலாம் புரியலையா? என் வைஃப் பிரெக்னெண்டா இருக்கு, அங்க தனியா நிக்குது. புரியுறா? புரியுறா? உன் குழந்தைக்கு அப்பன் யாருடா? வேற இருக்க பாத்துவாமா. வெளியெடுத்து நைட்டுக்கு சாப்பாடு முன்சிக்கிறது இறக்கிடுங்க. சுக்கர் சார் தம் தாக்கிட்டு ஜி எல்லாம் நம்ம பசங்க
உயிரையே கொடுப்பானுங்க. நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு நாம தான் பொறுப்பு. பாரியா, இனிமே உன் கை ஒசர போகுது. நாங்கள் உண்மை அறியும் பாதுகாப்பு குழுவில் இருந்து வந்திருக்கோம். இந்த கலவரத்தை பற்றின உண்மைகளையும் ஆதாரங்களையும் முழுமையாக திரட்டிட்டு தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். எல்லாரும் நான் சொல்றதை ஒழுங்காக கேளுங்க. உங்களை எல்லாம் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறோம். அங்க போலீஸ் அடிச்சாங்களான்னு கேட்பாங்க, இல்லைன்னு சொல்லணும். எல்லாருக்கும் சொன்னது புரிஞ்சுதா? அங்க போய் யாரும் வாய் தரக்கூடாது. எவனாவது உளறன்னு வையே, பாம் பிளாஸ்ட் கேஸ்ல எழுதி என்கவுண்டர்ல முடிச்சு விட்டுருவோம். எல்லாரும் கைதாக வச்சுட்டு வண்டியில் போய் ஏறே போ. பயப்படாம உண்மையை சொல்லுங்க. போலீஸ் உங்களை அடிச்சாங்களா? देखा, इतना मार पीट के रखे हैं। साइलेंट। சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட விசாரணை கைதிகளை ஓராண்டாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் சிறையில் வைத்திருப்பதே தவறு. அதுவும் அவர்களை அடித்து சித்திரவதை செய்திருப்பது மிகப்பெரிய தவறு. இப்போதும் கூட மக்கள் பாதுகாப்பு கண்காணிப்பகத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்திருப்பதனாலேயே இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறது. காவல்துறையின் இந்த செயல் வருத்தமளிக்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வன்மையாக கண்டிக்கிற இந்த நீதிமன்றம் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட அப்பாவிகளை உடனே விடுதலை செய்து போதிய மருத்துவ உதவிகளை அவர்களுக்கு அளிக்குமாறு உத்தரவிடுகிறது. நிம்மதியாயிடும்.
எங்கே இருந்தேன்னு யாருக்குமே தெரியல. இந்த ஃபோட்டோ வச்சு தான் மீடியா மூலமாக உன் ஒய்ஃபை தேடி போனேன். அவங்க அப்பாவோட கோழிக்காடில் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுது. அங்கே போய் அவகிட்ட பேசவே முடியல. அவங்க அப்பா விடலை. வகிதவயம் இந்த வயலன்ஸில் பாதிக்கப்பட்டவங்களை பற்றி நான் ஒரு வேர் இஸ் காட் கான்சர்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் பவர் சென்டர்லேருந்து என்னை தடுத்துட்டாங்க. இப்போ உன்னை பார்த்தப்போ எனக்கு வெரி பிக் சர்ப்ரைஸ். எனக்கு எப்படி இருக்கேன்னா உன் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல அவளை போய் பாரு, அப்போதான் அவளுக்கு உயிர் வரும்.